இறந்தும் சில நிமிடங்களில் திறந்த டேனியல் பாலாஜியின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தினர், அதாவது நடிகை ராதிகா சரத்குமாரின் சித்தி என்னும் டிவி சீரியல் மூலம் டேனியல் என்ற கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் பாலாஜி. பின்னாளில் இவர் டேனியல் பாலாஜி என்றே அழைக்கப்பட்டார். இவர் தமிழ், மலையாளம் உள்ளிட்ட மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். பெரும்பாலும் வில்லன் கதாபாத்திரங்களிலேயே நடித்து மிரட்டியிருப்பார் டேனியல் பாலாஜி. அதிலும் வேட்டையாடு விளையாடு படத்தில் அவரது நடிப்பு பெரும் வரவேற்பை பெற்றது. வில்லன் கேரக்டருக்கு டேனியல் பாலாஜியின் பாடி லாங்குவேஜ், மேனரிசம், குரல் ஆகியவை பக்காவாக பொருந்தியது என்றே சொல்லலாம். 2022 ஏப்ரல் மாதத்தில் என்ற படத்தில் டேனியல் அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து 2023 காதல் கொண்டேன் படத்திலும் நடித்திருந்தார். பிறகு காக்க காக்க படத்தில் சூர்யாவுக்கு எதிராக நடிக்கும் வில்லன் கேரக்டரில் இவர் நடித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பொல்லாதவன், லியோ உள்ளிட்ட படங்களும் பெரும் வரவேற்பை பெற்றன. இவர் சென்னை புறநகர் பகுதியான ஆவடியில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கோயில் கட்டியுள்ளார். தனது தாயின் ஆசைக்காக இந்த கோயிலை அவர் கட்டியிருந்தார். அதன் கும்பாபிஷேகம் கூட கடந்த மார்ச் 9 தான் நடைபெற்றது. ஆன்மீகம் மீது அதிக நாட்டத்துடன் இருந்தார். இவருக்கு நேற்று இரவு 11 திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவருடைய உறவினர்கள் டேனியலை கெட்டிவாக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். எனினும் CRP எனப்படும் முதலுதவி சிகிச்சையும் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டது. அதாவது மார்பில் இரு கைகளின் உள்பகுதியை வைத்து அழுத்தம் கொடுப்பது. மாரடைப்பு வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் இந்த சிகிச்சை மூலம் உயிர் பிழைத்துள்ள நிலையில் டேனியல் பாலாஜி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடைந்து தகவலறிந்த இயக்குநர்கள் கௌதம் வாசுதேவ் மேனன், வெற்றிமாறன் மருத்துவமனைக்கு சென்றே டேனியலின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து டேனியல் பாலாஜி தனது கண்களை தானமாக அளிப்பதாக ஏற்கனவே எழுதி கொடுத்திருந்தார். இதனையடுத்து அவரது கண்களும் தானமாக பெறப்பட்டன. பின்னர் அவருடைய உடல் அவருடைய பூர்வீக இடமான புரசைவாக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை அவருடைய உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஓட்டேரியில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியிடப்பட்டது. நடிகர் டேனியல் பாலாஜி உயிருடன் இருக்கும் வரை நலியுற்றவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்து வந்தார் என்று அவருடைய உறவினர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்து வருகின்றனர். உதவி உதவி என இருந்தவர் இறந்த பிறகும் கண்களை தானம் செய்து கண் இல்லாதவர்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ளார். அது மட்டுமின்றி டேனியல் பாலாஜியின் கண்கள் தானம் செய்யப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே அவருடைய கண்கள் வேறு ஒருவருக்கு பொருத்தப்பட்டு தற்போது அவருக்கு பார்வை கிடைத்துள்ளது. இப்பேற்பட்ட நல்ல மனிதனுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று தற்போது ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.